ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் டு பாரிஸ் சேனல் லாஸ்ட் வீடியோவில் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு கிளம்புற வரைக்கும் என்னோட வேலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன விலாக் மாதிரி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அந்த வீடியோ முடியும் போதே வந்து நான் சொல்லியிருப்பேன் இது வந்து வெறும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சரே வந்து இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை தான் வந்து பார்க்க போகிறோம் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு கிளம்புனதுக்கு அப்புறமா எனக்கு இருக்கிற வீட்டு வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த டைமை வந்து மை டைம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எனக்கான கொஞ்சம் நேரம் இது என் பொண்ணுங்க வந்து லேட்டாக தான் எழுந்துப்பாங்க இப்போ வந்து ஸ்கூல் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க கொஞ்சம் வந்து லேட்டாக தான் எழுந்துப்பாங்க ஸோ அதனால் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நான் வந்து ரிலாக்ஸ்டாக டிவி பார்க்கலாம் ஸோ என்னோடய டைமு எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் சுட்டுட்ருக்குறேன் இங்கே வந்து தோசை சுட்டுட்ருக்கேன் கூடவே வந்து காஃபியும் வந்து போட போகிறேன் ஸோ நான் போன வீடியோலேயே காமிச்ச மாதிரி எங்களோட லன்ச் வந்து ஆல்ரெடி ரெடியாக இருக்குது வெஜிடபிள் புலாவ் செஞ்சுருந்தேன் எக் ஃப்ரை செஞ்சுருந்தேன் அது கூடவே வந்து கத்திரிக்காய் ஃப்ரையும் வந்து செஞ்சுருந்தேன் இப்போ இந்த தோசையும் காஃபியும் குடிச்சிக்கிட்டே டிவி வந்து பார்க்க போகிறேன் எனக்கு வந்து எனி பிரேக்ஃபஸ்ட் அது கூட வந்து சுட சுட காஃபி வந்து சிப் பண்ணி குடித்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கேன் சுகர் ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒயிட் சுகருக்கு பதிலாக எனி ஃபார்ம் ஆஃப் சுகர் வேணுனாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மணி வந்து எட்டு இருபதாவது என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஸோ சோஃபாவில் உக்காந்துக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டே வந்து நான் சாப்பிட போகிறேன் எனக்கு வந்து டிவி பார்க்குற பழக்கம் வந்து எப்போவுமே இருந்தது கிடையாது எனக்கு சுத்தமாக டிவி பார்க்க பிடிக்காது அதுவும் மெகா சீரியல்லாம் வந்து சுத்தமாக பார்க்க பிடிக்காது நான் பார்த்ததே கிடையாது டிவியில் எந்த ப்ரோக்ராமோ நான் டிவியில் பார்க்குற ஒரே ஒரு விஷயம் வந்து நியூஸ் மட்டும்தான் நியூஸ் பார்க்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் காலையில் இந்த மாதிரி கையில் ஒரு காஃபியோட நியூஸ் வந்து எனக்கு பார்த்தே ஆகணும் நம்ம ஊர்லலாம் வந்து நியூஸ் பேப்பர் வரும் நாங்கள் வந்து இந்தியாவில் இருக்கும் போது நியூஸ் பேப்பர் வாங்குவோம் ஸோ காஃபி குடிச்சுட்டே நியூஸ் பேப்பர் பார்ப்போம் ஆனால் இங்கே வந்து எல்லாமே ஃப்ரெஞ்சு தானே ஸோ அதனால் டிவி தான் நம்ம பார்க்க முடியும் ஃப்ரெஞ்சு நியூஸ் பேப்பர் படிக்கிற அளவுக்கெல்லாம் எங்களோட ஃப்ரெஞ்சு ஞானம் வந்து இன்னும் வளரலை அதுக்கு பதிலாக நான் வந்து ஃப்ரெஞ்சு நியூஸ் வந்து பார்ப்பேன் இது வந்து காலையில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நியூஸ் வந்து காலையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நியூஸும் வந்து மாதிரி ஆகிடும் அதே மாதிரி நம்ம ஃப்ரெஞ்ச் ஆக்சென்ட்டும் வந்து கற்றுக்கலாம் என்னோடய ஃப்ரெஞ்ச் ஆக்சென்ட் வந்து நல்லாவே இருக்காது ஃப்ரெஞ்ச் பேசுவேன் ஆனால் அந்த அளவுக்கு வந்து என்னோடய ஆக்சென்ட் ப்ராப்பராக இருக்காது அப்படிங்கிறதுனால இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க என் பொண்ணுங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டுருக்கேன் இப்போது நேற்று நைட்டே வந்து எனக்கு மெனு கொடுத்துட்டாங்க மெக்கன் சீஸ் வேணும் அப்படின்னு ஸோ அதுக்கு தான் பாஸ்தாவை வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வைக்கிறேன் ஸோ தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது இதில் வந்து அரை கப்பு பாஸ்தா சேர்த்துக்கிறேன் ஸோ நான் வந்து அரை கப்பு தான் சேர்க்குறேன் ஏன்னா வந்து இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ரெண்டு குழந்தைங்களுக்கு தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால பிரேக்ஃபஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லன்ச் வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் ஹாஃப் கப்பு தான் இப்போ நான் பாயில் பண்ணுறேன் ஒரு பத்து நிமிஷமாவது ஆகும் பாஸ்தா வந்து நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு நம்ம கையை வச்சு புட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மூதாக வந்து உடையணும் அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம் பாஸ்தா நல்லா வெந்துருச்சு தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஸோ யூஸ்வலாக வந்து எப்படி இந்த மேக்கன் சீஸ் குக் பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா கொதிக்கிற பாலில் பாஸ்தாவை போட்டு பால்லையே வந்து பாஸ்தாவை வேக வைப்பாங்க ஆனால் நான் வந்து அப்படி செய்ய மாட்டேன் எனக்கு வந்து பாஸ்தாவில் வந்து ஸ்டார்ச் இருக்கும் ஸோ அந்த தண்ணி வந்து நான் எப்போவுமே கொட்டிகிட்டு தான் வந்து விரும்புவேன் ஸோ அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வேன் பாஸ்தாவை தண்ணியாக வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு இப்போ வந்து நான் காய்ச்சின பால் தான் வந்து இதில் சேர்த்துருக்கேன் நம்ம எவ்வளோ நமக்கு எவ்வளோ க்ரீமியாக வேணுமோ அந்தளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சின பால் சேர்த்துட்டு இது கூடவே வந்து சீஸ் சேர்த்துக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன சீஸ் வெரைட்டி பிடிக்குமோ நம்ம என்ன சீஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இன்னும் நிறைய க்ரீமியாக இருக்கணும் அப்படின்னா நிறைய சீஸ் கூட சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வந்து கலந்து விட்டுக்கலாம் அப்புறம் இந்த பாலும் வந்து கொஞ்சம் பாதியாகிற அளவுக்கு இந்த பாஸ்தாவே வந்து என்ன பண்ணுவோன்னா இந்த பால் எல்லாத்தையுமே அப்சார்வ் பண்ணிடும் ஸோ அதுதான் வந்து டேஸ்ட்டே பாஸ்தா வந்து பாலை ஃபுல்லாக அப்சார்வ் பண்ணால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து மஸ்டர்டு பவுடர் சேர்த்துக்கிறேன் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இந்த ரெசிபிக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் நான் வந்து பாஸ்தா பாஸ்தா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறேன் ஆக்சுவலாக வந்து மேக்கரோனி அப்படின்னு சொல்லணும் இது வந்து மேக்ரோனி அதனால்தான் இந்த ரெசிபி பேர் மேக் அண்ட் சீஸ் மேக்கரோனி வித் சீஸு ஆனால் எனக்கு வந்து வாயில் பாஸ்தா தான் வந்துட்டுருக்கு ஸோ ஓகே ஆல்ரெடி வந்து இந்த மேக்கரோனி வேக வைக்கும்போது சால்ட் வந்து சேர்த்துருந்தோம் ஸோ இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு சால்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் இப்போ வந்து கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அப்புறம் இப்போ சேர்த்தது வந்து இட்டாலியன் ஹேர்பு கொஞ்சமாக வந்து இட்டாலியன் ஹர்ப்ஸும் சேர்த்துட்டு இது நல்லா வந்து அந்த பால் வந்து கெட்டி ஆகணும் பாஸ்தா அந்த பாலெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும் அது வரைக்கும் அடுப்பில் வச்சுருக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப குவிக்காக வந்து இது செஞ்சுடலாம் குழந்தைங்களுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பால் சீஸ்லாம் இருக்கிறதுனால எம்மியாக இருக்கும் நான் வந்து சம்டைம்ஸ் என் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னா ஸ்கூல்லேருந்து வந்தாலும் ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கூட கொஞ்சமாக வந்து இது ரெடி பண்ணி தருவேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் வந்து நான் வந்து இது சாப்பிட்டேன் அப்படின்னா இதில் கார்லிக் பவுட்ரு நான் கொஞ்சம் சேர்த்துப்பேன் கார்லிக் பவுடரும் சேர்த்துட்டு இது பண்ணிங்கன்னா ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ எங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணுறதுனால நான் கார்லிக் சேர்க்கல சேர்க்கலை நல்லா வந்து சூடாக இருக்குது அதனால் ரெண்டு பவுலில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் என் பொண்ணுங்களை எழுப்ப போகிறேன் ரெண்டு பேரும் எழுந்துட்டாங்க எனக்கு வந்து கஷ்டம் கொடுக்குற தொல்லை கொடுக்குற மாதிரி வந்து கிடையாது ரெண்டு பேருமே சமத்தா அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க செஞ்சுப்பாங்க கிளைமேட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மழை கொஞ்சம் வெயில்னு மாறிக்கிட்டே இருக்குது ரெண்டு பேருக்குமே பிரேக்ஃபஸ்ட் கொடுத்தாச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் கரெக்டாக ஏழு மணிக்கு எழுந்துருவாங்க காலையில் பட்டு லீவ் நாளில் வந்து நைன் தேர்ட்டி டென்னு கூட ஆகும் க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த சோஃபாவில் இருந்து தான் ஆரம்பிப்பேன் எவ்வளோ தான் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனாலும் ரெண்டு பேரும் சாப்பிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் களைச்சி போட்டுருவாங்க இப்போ வந்து சுற்றி சுற்றி வீட்டை வந்து பெருக்க வேண்டியது தான் ஸோ வேக்யூம் கிளீனரை வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஆஸ்பிரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இதை தூக்கிட்டு வீடு ஃபுல்லாக சுற்றுறது தான் அடுத்து ஒரு ஒன் ஹவர் எனக்கு வந்து வேலை இது வந்து மூணு மாடி பில்டிங்கு மேலே ஒரு ரூம் ஒரு ஃப்ளோர் இருக்குது அதுக்கப்புறம் இது ஒரு ஃப்ளோரு இதுக்கும் கீழே ஒரு ஃப்ளோர் இருக்குது பேஸ்மெண்ட்டு ஸோ மூணு மாடிக்கும் வந்து இந்த ஆஸ்பிரேட்டர் தூக்கிட்டு போய் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் வரைக்குமாவது எனக்கு ஆகும் வீடு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பெருக்கி முடிக்க வீடு ஃபுல்லாக பெருக்கிட்டேன் ஆனால் வீடு துடைக்கிறது வந்து டியூஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் மட்டும்தான் எல்லா நாளும் வந்து துடைக்கிறது கிடையாது ரொம்ப கஷ்டம் எனக்கு ஆனால் குழந்தைங்க எதாவது கீழே ஸ்பில் பண்ணிவிட்டாங்க ஏதாவது சிந்துருச்சு அப்படின்னா மட்டும் எதாவது வெட் வைப்ஸ் வச்சு தொடச்சிடுவேன் அதுக்கப்புறம் அழுக்கு துணியெல்லாம் வந்து துவைக்க போட்டாச்சு வாஷிங் மிஷினில் ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி தோச்ச துணி மடித்து வச்சிட்ருக்கிறேன் அயன் பண்ண வேண்டிய துணியெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருவேன் அது வந்து மதியானத்துக்கு மேலே தான் அயன் பண்ண ஆரம்பிப்பேன் எல்லா நாளுமே வந்து டாய்லெட் அதுக்கப்புறம் பேசின் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் அது வந்து எனக்கு ஒரு மஸ்ட்டு ஸோ இப்போ வந்து கிச்சன் க்ளீன் பண்ண வந்திருக்கேன் சாமான் வந்து ஆல்ரெடி விலக்கி வச்சுட்டேன் டிஷ்வாஷர்லேயும் வந்து விளக்க வேண்டிய சாமான் வந்து லோட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து இந்த டேபிள் என்னோடய ஐலேண்ட் டேபிள் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நானே வந்து ஹோம் மேடாக லிக்விட் ரெடி பண்ணுவேன் லெமன் ஜூஸ் வச்சு ஸோ அதை வச்சு தான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் சாமான் வந்து முன்னாடியே விலக்கி வச்சுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்ய போயிருந்தேன் அப்போ தான் வந்து இது கொஞ்சம் ஏட்ரை ஆகும் அப்படிங்கிறதுனால ஸோ இப்போ வந்து ஒரு கிளாத் வச்சு இது ஃபுல்லாத்தையும் வந்து தண்ணி இல்லாமல் தொடச்சிக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா தான் வந்து ஸ்மெல் எதுவும் கிச்சனில் இருக்காது அதனால் நீட்டாக தொடச்சிட்டு அதாவது அது இடத்துல வந்து வச்சிடலாம் என்னோடய க்ளீனிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் எனக்கு வந்து போயிட்டே இருக்கும் அது சாயந்தரம் ஒரு மூணு மணி நாலு மணி வரைக்கும் நான் க்ளீனிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அதுக்கு வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம் இந்த வீடியோவில் என்னோடய க்ளீனிங் ரொட்டீனையும் நான் அட்டாச் பண்ணனா போர் அடிச்சிரும் ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் மெட்ராஸ் டு பாரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்